மக்களது உரிமை திட்டத்தில் மேலும் 1,48,000 பேர் சேர்க்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. கூட்டுறவு அமைப்புகள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். விளம்பரத்திற்காக ஓசூரில் விமான நிலைய அறிவிப்பு என்று கூறி அண்ணாமலைக்கு திமுக எம்பி வில்சன் பதிலடி. அண்ணாமலை கர்நாடகாவில் பணியாற்றவில்லை என்பதை நினைவில் கொண்டு தமிழ்நாட்டுக்காக பேச வேண்டும் என காட்டம். நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்க தயாராகும் இந்தியா கூட்டணி கட்சிகள். இன்று இரு அவைகளிலும் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை கிளப்ப திட்டம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. வேகமாக நிரம்பும் ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்ட அணைகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பலாப்பழங்களை தேடி ஊருக்குள் வந்த காட்டு யானைகள். கும்கி யானைகள் மூலம் காட்டுக்குள் அனுப்பி வைத்த வனத்துறையினர். குடகு, தட்சிண கன்னடா உள்ளிட்ட பகுதிகளில் தொடரும் கனமழை. கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடு உயர்வு. திருவண்ணாமலையில் நம்மாழ்வார் இயற்கை பசுமை சங்கம் என்ற பெயரில் 10 கோடி ரூபாய் வரை மோசடி. 70 கிராமங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட விவசாயிகள் போலீசில் புகார். தலைநகர் டெல்லியில் 2வது நாளாக வெளுத்து வாங்கும் கனமழை. முக்கிய சாலைகளில் தேங்கிய வெள்ளத்தில் மூழ்கி பழுதடைந்த வாகனங்கள். கனமழையால் டெல்லி விமான நிலைய மேற்கூரை சரிந்து விபத்து. வாகனங்கள் மீது மேற்கூரை விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் காயம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னையில் 2வது ஆண்டு கல்வி விருது விழா. 21 மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் நடிகர் விஜய். ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய அணி. அரையிறுதிப் போட்டியில் 68 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.